தமிழ் வணக்கம். இந்தியாவில் 15 வயது சிறுமி ஒருவர் கூட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளான விடயம் ஐரோப்பா முழுவதிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த பாலியல் பலாத்காரத்தில் 29 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சிறுமியை கடத்தி சென்றவர்கள் தை மாதத்தில் இருந்து சுமார் 8 மாத காலம் தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. இந்தியாவில் இருக்கின்ற மும்பை நகரத்துக்கு அருகே இருக்கின்ற டம் பிப்லி என்கின்ற நகரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் துஷ்பிரயோகம் செய்தவர்கள் சமகாலத்தில் கைத்தொலைபேசி மூலமாக வீடியோவையும் செய்திருக்கின்றார்கள். இதன் பின்னர் அந்த ஒளிப்படங்களை காட்டி சிறுமியை மிரட்டி தொடர்ந்தும் பலாத்காரம் செய்து வந்திருக்கின்றார்கள். இந்த விவகாரம் கடந்த வாரம் பெற்றோரினால் கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னதாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து 29 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் மொத்தம் 33 பேர் இதில் தொடர்பு பட்டு இருப்பதாகவும் இதில் 2 ஆண்கள் 13 வயதுடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான கூட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு இப்பொழுது இந்தியாவில் இயற்றப்பட்டிருக்கின்ற கடும் சட்டங்களின் அடிப்படையில் தண்டனை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவில் சிறு பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்வது என்பது அளவுக்கு அதிகமாக சென்று விட்டதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. 2 வாரங்களின் முன்னதாக மும்பை நகரத்தில் மினி வேன் ஒன்றில் பெண்மணி ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்து அவரை தாக்கியதில் அவர் மரணமும் அடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதியில் ஒரு சமய குரு அவரோடு சேர்ந்து 3 பேர் 9 வயது சிறுமி ஒருவரை பலாத்காரம் செய்து கொலையும் செய்ததாக கூறப்படுகின்றது. இந்தியாவில் 2012 22 வயது பெண்மணி ஒருவர் பேருந்து வண்டியில் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம் மிகப்பெரும் விவகாரமாக ஆர்ப்பாட்டங்களாக மாறியது குறிப்பிடத்தக்கது. மேலும் மேலை நாடுகளில் வெளியாகி இருக்கின்ற செய்தி ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றது. இந்தியாவில் சாதி முறை காரணமாக மக்களிடையே ஏற்றத்தாழ்விற்கு அது பயன்படுத்தப்படுகின்றது என்றும் இதனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவ்வாறான பலாத்காரத்துக்கு பெருமளவில் உட்படுத்தப்படுகின்றார்கள் என்றும் 200 மில்லியன் பேர் வரை இவ்வாறு தீண்டத்தகாதவர்கள் தலித்துக்கள் என்கின்ற வரையறைக்குள் வருவதாகவும் 1950 இத்தகைய பாகுபாடு நீக்கப்பட்டாலும் கூட இந்தியாவில் இன்றும் அது செழிப்பான ஒரு விடயமாகவே இருந்து வருவதாகவும் இத்தகையோர் தான் பெரும் பாதிப்பை சந்திப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. 2019 32,000 பேர் இவ்வாறு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 2012 ஒப்பிட்டால் இது 30% உயர்வாக இருக்கின்றது. ஆனால் தலித்துக்களை பொறுத்தவரையில் இந்த அளவானது 100% உயர்வடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் உண்மையாக பாலியல் பலாத்காரங்களுக்கு உள்ளாகின்றோர் தொகை மிக மிக பெரியது என்று கூறப்படுகின்றது. போலீசாருக்கு வருகின்றதும் வழக்குகளாக எழுதப்படுகின்றதும் மிகச்சிறிய தொகை என்றும் கூறப்படுகின்றது. இந்த விவகாரத்தை எவ்வாறு இந்தியா கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்போகின்றது என்பது இந்தியாவிற்கு சவால் மிகவும் பெரும் கேள்வியாக இருக்கின்றது. கொரோனாவை கூட இந்தியாவில் கட்டுப்படுத்தி விடலாம், இந்த கொடுமையை கட்டுப்படுத்தி விட முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இந்தியாவில் பெண்கள் பல நகரங்களில் இது தொடர்பான ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாலும் விவகாரத்தை தடுக்க முடியவில்லை. கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்ட பின்னரும் கூட இத்தகைய சம்பவங்கள் தொடர்வது வேதனை தரும் விடயமாகவும் வெளிநாடுகளில் இந்தியாவினுடைய நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் விடயமாகவும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தீப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேதுரை. வணக்கம் உறவுகளே.